வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் பின்ன கூட்டல். பின்ன கூட்டலில் ஏற்கனவே 6 ஆம் ஆண்டில் வர்ற பின்ன கூட்டல், அதாவது பகுதியன் சமனாக இருக்கிறதும் பகுதியன் மடங்கில் இருக்கிற பின்ன கூட்டல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து ஏற்கனவே 2 வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கோ. கட்டாயம் இது 7 ஆம் ஆண்டில் இந்த போமாசி எடுத்து பின்னங்களை கூட்டுவது மிக முக்கியமானது. பின்னால வர்ற எல்லா வகுப்புகளுக்கும் மிக முக்கியமான இந்த போமாசி எடுத்து பின்னங்களை கூட்டுவது தொடர்பான காணொளி தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த வீடியோக்குள்ளே போகும் முன்னுக்கு நீங்கள் எங்களோட இணைந்து கொள்ளலாம். எப்படி என்றால், வைவர் குழு ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வைவர் குழுவில் வந்து வினாத்தாள்கள் முதலே அனுப்பப்படும். அந்த அனுப்பப்பட்ட வினாத்தாள்களை வந்து நீங்கள் செய்து பார்த்த பிறகு அதுக்கான விளக்கமான வீடியோ வந்து அடுத்ததாக நான் அனுப்புவேன். அப்படி செய்கிறதன் மூலம் நானும் உங்களுக்கு ஒரு கற்றலுக்கு உதவியாளனாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இணைந்து கொள்ள விரும்பினால் அது இந்த லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கரெக்ட். முதலாவது இந்த பின்னங்களை வந்து நாங்கள் கூட்ட போகிறோம். போமாசி எடுத்து கூட்டுதல் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பின்னங்களில் மேலும் 2 வகையான பின்னங்கள் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஒரு பின்னம் அப்படி என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வகையான பின்னம் வந்து முறைமை பின்னம். முறைமை பின்னம் என்னென்னா, ஒரு முறைமையான செயற்பாடு, ஒரு 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 முழுமையான ஒரு பொருளை 4 பிரித்து 3 துண்டு ஒதுக்கலும், 4 இல் 3 அப்படின்றத ஒதுக்கலும். ஆனால் இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற 2 வகையான புதிய பின்னங்கள், ஒன்று கலப்பு எண். கலப்பு எண் அப்படின்றா என்ன அப்படின்னா, நாங்கள் சில பேர் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம், அது இப்போ பேர் மாற்றப்பட்டுட்டது. கலப்பு எண், கலப்பு எண் என்றா என்னண்டா, ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னம். இதை நாங்கள் கண்டிருக்கோமே, ஒன்றரை அப்படின்றத நாங்கள் கண்டிருக்கோம். ஒன்றரை ராத்தல் பான் எங்கள் இது பின்னமா என்று கேட்டால், பின்னத்துந்த வகைக்குள்ளே ஒன்றுக்குள்ளே வருது. எதுக்குள்ளே என்றால், கலப்பு எண் என்ற வகைக்குள்ளே. அது என்ன கலப்பு எண்ண்டா, இங்கே ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் சேர்ந்துருக்கு. இரண்டும் சேர்ந்து தான் இந்த பின்னம் கூறப்படுகின்றது. அதை கலப்பு எண்ணு சொல்லுவோம். ஒன்றரை அப்படின்றா என்ன அப்படின்னா, ஒன்றும் அரையும், ஒன்றரை. அதே மாதிரி இங்கே ஒரு உதாரணம், 1/4 வாசிக்கிறது, 1/4 ஒரு முழுசும் 4 1/3 முக்கால், 1 1/4 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா, 1 1/4 1/4 ஒன்றும் முக்காலும். அதே மாதிரி இங்கே 2/5 ஒரு கலப்பு எண், 7/3 இது ஒரு கலப்பு எண், சிலது கால் அரை. இது மட்டும்தான் நாங்கள் கூடுதலாக பின்னமாக சொல்லாமல், 3/1, 2/1 சொல்கிற மாதிரி சொல்லாமல், கால் என்று சொன்னால் 4/1, அரை என்று சொன்னால் 2/1, அந்த விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்வோம். ரைட். அப்போ முதலாவது நாங்கள் பார்த்து கொண்டு வந்த முதலாவது விஷயம், கலப்பு எண் அப்படி என்ற ஒரு புதிய வகை. கலப்பு எண்ன்றது பின்னத்தில், இந்த கலப்பு எண்கள் எல்லாத்தையும் முறைமை இல்லா பின்னமாக சொல்லலாம். அது என்ன முறைமை இல்லா பின்னம்ண்டா, நாங்கள் ஒரு முழுமை பொருளை 4 பகுதிகளாக பிரித்து 5 பகுதிகளை ஒதுக்க முடியாது. 4 பகுதிகளாக பிரித்து 5 பகுதிகளை ஒதுக்க முடியாது. ஏன், அது ஒரு முறைமையற்றது. என்னென்னு சார், 4 பிரித்து 4 துண்டு தான் வரும், அதில் என்ன நீங்கள் 5 துண்டு ஒதுக்குவீங்க அப்படி என்றால், ஓம் அது முறைமை இல்லாத செயற்பாடு. அதனால தான் அதை நாங்கள் அந்த வகையில் சொல்லப்படுகின்ற பின்னத்தை வந்து முறைமை இல்லா பின்னம். அந்த முறைமை இல்லா பின்னம் எப்படிப்பட்டதாக இருக்குமெண்டா, பகுதியன் சிறியதாகவும் தொகுதியன் பெரியதாகவும் இருக்கும். நாங்கள் சாதாரணமாக நாங்கள் முறைமை பின்னம் முன்னு பார்த்த பின்னம் எல்லாம் முறைமை பின்னம். சாதாரணமாக பார்த்த பின்னம் எப்படிப்பட்டதாக இருக்கும், பகுதியன் பெரியதாகும், பெரிய தொகுதியனை விட பகுதியன் பெரிய எண்ணாக இருக்கும். அதே இங்கே பாருங்க, முறைமை இல்லா பின்னம் ஒன்று எழுதியிருக்கேன், 4/5. 4/5 எப்படி 4/5 என்று கேட்டால், 4 பிரித்து 5 துண்டை கொடுக்க இயலாது. ஆனால் பின்னமாக எழுதலாம், எழுதக்கூடாண்டு இல்லை. இப்படி எழுதுகிற பின்னத்தை வந்து நாங்கள் முறைமை இல்லா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முறைமை இல்லா பின்னத்தை அலகு பின்னத்தின் சார்பில் விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது அலகு பின்னத்தின் சார்பில் எந்த ஒரு பின்னத்தையும் விளங்கிக் கொள்ளலாம். இது இல்லை, இங்கே இந்த பின்னத்தை பார்ப்போம். இந்த பின்னத்தை எப்படி நாங்கள் அலகு பின்னத்தின் சார்பில் விளங்கிக் கொள்ள போகிறோம்டா, 4/1 சேர்ந்து உருவாவது தான் 4/5. 4/1 சேர்ந்தால் 4/5. பாருங்க, 4/1 ஒட்டி வச்சுக்கேன், 1, 2, 3, 4, 5. 5 கால் வந்து 4 மேல் 5. ரைட். அதே மாதிரி இங்கே நாங்கள் வேறு ஒரு முறைமை பின்னமாக பார்த்தோம்னா, 6/11 பகுதியினை விட தொகுதியன் பெருசாக இருக்குது, ஆகவே அது முறைமை இல்லா பின்னம். அதே மாதிரி 5/13 ஒரு முறைமை இல்லா பின்னம். 7 மேல் 22 அது ஒரு முறைமை இல்லா பின்னம். 7/22 ஒரு முறைமை இல்லா பின்னம். இப்படியான நிறைய முறைமை இல்லா பின்னங்கள் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறது குறைவு. நாங்கள் கூடுதலாக பார்ப்பது வந்து இந்த கலப்பு எண்களை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கண்டிருக்கோம். இப்போ ஏன் நாங்கள் இந்த 2 பின்னத்தையும் நான் கதைக்கிறேன்னாண்டா, இந்த பின்னத்தை கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்றிலும், முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றிலும், எங்களுக்கு தேவை பின்ன கூட்டலுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2 வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ளணும் ஏன் அப்படின்றத பின்னுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு கலப்பு எண், இந்த கலப்பு எண்ணை நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்ற போகிறோம். இதில் எத்தனை அரை இருக்குது அப்படி என்று எண்ணினோம்னால், நாங்கள் அதை முறைமை இல்லா பின்னமாக மாற்றலாம். இதில் எத்தனை அரை இருக்குண்டா, 3 அரை இருக்குது. வழியாக நீங்கள் இதில் 1
இந்த பக்கம் ரெண்டாவது, இந்த பக்கம் மூன்று, மொத்தம் மூன்று அறை இருக்குது. ஆகவே மூன்று ரெண்டில் ஒன்றுக்கள், மூன்று ரெண்டில் ஒன்றுக்கள் சேர்ந்தால் ரெண்டில் மூன்று. ஒரு முறைமை கலப்பு என்ன, நாங்கள் வந்து முறைமை இல்லா பின்னமாக போட்டிருக்கோம். ஒன்றரை அப்படின்றது ரெண்டில் ஒன்றுக்கள் மூன்று சேர்ந்தது, ஆகவே ரெண்டில் மூன்று அப்படி என்று போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒன்றோடு நாலில் மூன்று, ஒன்றோடு நாலில் மூன்றில் எத்தனை நாலில் ஒன்றுக்கள் இருக்குது அப்படின்னா மொத்தமாக நாங்கள் ஒரு பின்னமாக போட்டுடலாம். அந்த பின்னம் வந்து முறைமையில்லா பின்னமாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த நான்கு துண்டுகளாக இதை நான் இப்படி உடைக்கலாம். பட் ஒரு வட்டத்தை நான்காக வட்டினா இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலில் ஒன்றுக்கள் ஒரு முழுசில் இருக்கும், ஒரு முழுசில் நாலு நாலில் ஒன்றுகள் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன மூன்று இருக்குது, ஒன்று ரெண்டு மூன்று, மொத்தம் ஏழு நாலில் ஒன்றுகள் இருக்குது. இதில் நாலு இதில் மூன்று, மொத்தம் ஏழு நாலில் ஒன்றுகள். ஆகவே பின்னம் வந்து நாளின் மேல் ஏழு. முறைமையில்லா பின்னமாக எழுதிட்டோம். ஒரு கலப்பு என்ன முறைமையில்லா பின்னமாக இருக்கிறோம், நாளின் மேல் ஏழு. அப்போ இதுதான் வழியா, இப்படி தான் யோசிக்கணுமா அப்படின்னா இல்லை, நாங்கள் அதுக்கு ஒரு நுட்ப முறை வச்சுருக்கோம். என்ன நுட்ப முறைன்றதை பாருங்கள். இதாவது இந்த ஒன்றில் எத்தனை ரெண்டில் ஒன்றுகள் இருக்குமென்றால் இதையும் இதையும் பெருக்கினால் பாருங்கள், ஈர் ஒன்று ரெண்டு. அதாவது இந்த ஒன்றில் ரெண்டு ரெண்டில் ஒன்றுக்கள், இந்த ஒன்றையும் சேர்த்து மூன்று ரெண்டில் ஒன்றுகள், ரெண்டின் மேல் மூன்று. நாங்கள் இனிமேல் எப்படி செய்ய போகிறோம்டா, இந்த பகுதி என்ன பகுதி என்ன வரும், தொகுதி என்ன காண்றதுக்கு இவரையும் இவரையும் பெருக்கி ஈரொண்டு ரெண்டு, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டி மூன்று. அதே மாதிரி இந்த பகுதி என்ன பகுதி என்ன வரும் பாருங்க, நாலு நாலு, இந்த ஓர் ஒன்று ஓர் நா ஒன்று நாலு, நாலும் மூன்றும் கூட்டி நான்கும் மூன்றும் ஏழு, சரியாக இருக்கும் பாருங்க. அப்போ இங்கே இதை வந்து நாங்கள் ஒரு கலப்பு எண் முறைமையில்லா பின்னமாக போட போகிறோம். ஐந்தின் மேல் ஐ ரெண்டு பத்து, இவர் ரெண்டு பேரும் பெருக்கணும். ஐ ரெண்டு பத்து, பத்துன்னு ரெண்டும் பத்தோட ரெண்டை கூட்டினா பெண் ரெண்டு. அப்போ ரெண்டின் ரெண்டோடு ஐந்தில் இரண்டு அப்படின்ற ஒரு கலப்பு என்ன, நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றினோம்டா, ஐந்தின் மேல் பன்னெண்டு, அவ்வளோதான், இலகுவானது, ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு பார்த்தோம்டா மூன்று பகுதி எண், தொகுதி என்ன காணணும்டா, ஏழு மூன்று இருபத்தொன்று, இருபத்தொன்றும் ஒன்றும் இருபத்தி ரெண்டு. அப்போ மூன்றின் மேல் இருபத்தி ரெண்டு அப்படி என்று வரும், ரைட். ஓகே, அப்போ எந்த ஒரு கலப்பு எண்களை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றிடும், எந்த ஒரு கலப்பு எண்களையும் வந்து நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும், கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ரைட். அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்டா, ஒரு முறைமையில்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றுதல், ரைட். கவனிச்சுக்கொள்வோம், ஒரு பெரிய விஷயம் இல்லை பிள்ளைகள். இது நான்கு நான்கு நான்கில் ஐந்து, அதாவது நான்கில் ஒன்றுக்கள் ஐந்து இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, நான்கில் ஒன்றுக்கள் இருக்குது. இந்த ஐந்து நான்கு ஒன்றுகளையும் நான் சேர்க்கின்றேன், இப்போ தனித்தனியாக இருக்கிறவரை சேர்க்கிறேன், இவரை எடுத்து இங்கே போட்டுக்கொள்கிறேன். இங்கே போட்டுக்கொள்கிறேன். ஒரு நான்கு நான்கில் ஒன்றுகள் வந்தோன்னா ஒரு முழுசு வந்துட்டு, ஒரு முழுமை, நான்கு நாலு ஒன்றுகள் வந்தால் ஒரு முழுமை, அதோடு என்ன ஒரு ஆள் இருக்கிற. அப்போ ஒரு முழுசும் ஒரு நாளில் ஒன்றும், அதாவது ஒரு முழுமை அப்படின்றது ஒன்று, ஒன்றுடன் நாளில் ஒன்று, ஒரு ஒன்றுடன் நாளில் ஒன்று, ரைட். இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம், ஆறில் பதினொன்று, ஆறில் பதினொன்று அப்படின்றது என்னென்ன இந்த என்னட்டு இருக்கிறது, ஆறில் ஒன்றுகள் ஆறு தான் இருக்குது, பதினொன்று இல்லை. அப்போ ஆறில் ஒன்றுகள்ல நான் முதலாவது பதினொன்று எடுக்கணுமா, இப்போ ஒன்று எடுத்திருக்கேன், ரெண்டாவது ஆறு உண்டு, மூன்றாவது ஆறு உண்டு, நாலாவது ஆறு உண்டு, அஞ்சாவது ஆறு உண்டு, ஆறாவது ஆறு உண்டு. ஆறு ஆறு ஒன்று எடுத்தோம்டா எங்களுக்கு என்ன வரும், ஒரு முழுமை வரும். இந்த ஆறு ஆறு ஒன்றுக்கும் பதிலாக நான் ஒரு முழுமையை இங்கே பிரதிகிறேன். இந்த ஆறு ஆண்டு ஆறு ஒன்றுக்கும் பதிலாக நான் இந்த ஆறு ஆறு ஒன்றுகளையும் கலட்டிட்டேன், என்னட்ட இல்லை, அதனாடி பதினொன்று வேணும், அதனாடி மிச்சம் ஆறு பேரையும் நான் கலட்டிட்டு இந்த ஆறு பேருக்கும் பதிலாக நான் ஒரு முழுமையை வைக்கிறேன், ரைட். இப்போ இதில் ஆறு ஆறு ஒன்றுகள் இருக்குது, இன்னும் ஐந்து ஆறு ஒன்றுகள் வேணும். இது எப்படியோ முழுசாக சேர போகிறது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஒன்று மூன்று, அதாவது இங்கே ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று, பதினொன்று ஆறு ஒன்றுகளும் வந்துட்டு, அப்போ ஒரு முழுமையும்
ஆறு லொண்டுக்கள் ஐந்து, அது ஆறில் ஐந்து. அப்போ இந்த முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் கலப்பு எண்ணாக மாற்றினோம்டா, ஆறின் மேல் பதினொன்றுன்ற முறைமையில்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றினோம்டா, ஒன்றோடு ஆறில் ஐந்து அப்படின்ற ஒரு கலப்பு எண் எங்களுக்கு வெளியாக கிடைக்கும். ஒரு முறைமையில்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றிடும். அப்போ அதுக்கும் இதுதான் ஐடியாவா அப்படின்னா, அதுக்கும் ஒரு இலகுவான வழி இருக்குது. என்ன இலகுவான வழி என்றால், பிரித்து பார்க்கணும். அதாவது எத்தனை முழுமை இருக்குது அப்படின்றது, ஆறில் ஆறு ஆறில் ஒன்றுக்கள் என்றா அதில் ஆறு பேர் ஆறு பேராக நான் எடுத்துனேன்டா முழுசு முழுசாக சேர்த்து கொள்ளலாம். ஆறு லொண்டுகள் ஆறு எடுத்துனேன்னா முழுசாக. இதே பாருங்க, ஐந்தில் பதிமூன்று, ஐந்தில் ஒன்றுக்கள் ஐந்து சேர்ந்தால் ஒரு முழுமை. ஐந்து லொண்டுக்கள் ஐந்து சேர்ந்தால் முழுமை. பதிமூன்றில் எத்தனை ஐந்து லொண்டுக்கள் முழுமை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றதை நான் பார்க்கணுமெண்டா, பதிமூன்றை ஐந்தால் பிரிக்கணும். அதாவது பதிமூன்று ஐந்து லொண்டுக்கள் இருக்குது, அதில் ஐந்து லொண்டுக்களை அஞ்சு அஞ்சாக சேர்த்துனா முழுசு வரும். அதாவது இரண்டு முழுமை செட் சேர்க்கலாம், முழு செட் ரெண்டு சேர்க்கலாம். ஆனால் இரண்டு முழுசு சேர்த்தன நான் எடுத்துக்கொண்டது இரஞ்சு பத்து ஐந்து லொண்டுகள் எடுத்துட்டேன், என்ன மூன்று ஐந்து லொண்டுகள் மீதியாக இருக்கு. பத்தில் ஐந்து லொண்டுகள் எடுத்துட்டேன், என்ன மீதியாக மூன்று ஐந்து லொண்டுகள் இருக்குது. ஆகவே இரண்டு முழுமையும் மூன்று ஐந்தில் ஒன்றுக்கள் அப்படின்றது ஐந்தில் மூன்று அப்படின்ற பின்னமாகவும் வரும். இரண்டோடு ஐந்தில் மூன்று. நாங்கள் இப்படி பிரித்து பார்த்துட்டு இந்த விடை முழுமை, இந்த மேல வந்த ஆன்சர் இருக்குதுதானே, அதை வந்து முழுமைக்கு முழுசாக அந்த முன்னுக்கு எண்ணாக போட்டுக்கொண்டு பின்னத்துக்கு இந்த இவர பகுதி எண்ணாகவும் இவர மீறிய தொகுதி எண்ணாகவும் போட்டிங்கன்னா இலகுவாகவே கண்டுகொள்ளலாம். ஆனால் விளக்கம் சொல்லியிருக்கேன், ரைட். அதே மாதிரி இதுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இருபத்தி ரெண்டை ஏழால் பிரிக்கணும். ஏழால் பிரித்தோம்னா ரெண்டில் இல்லை, இருபத்தி ஒன்றில் மூன்று முறை, இருபத்தொன்று கழிச்சமெண்டா ஒரு மிச்சம். அதாவது மூன்று முழுமையும் ஒரே ஒரு மிச்சம், அந்த ஒரு மிச்சம் வந்து ஏழில் ஒன்று அப்படின்னு போடணும். ஏன்னா ஒரு ஏழில் ஒன்று மீதியாக இருக்குது, ஒரு ஏழில் ஒன்றுன்றது ஏழில் ஒன்று. இதே முறை கவனித்து கொள்ளுவோம். முப்பதின் கீழ் அஞ்சு, இதுவும் ஒரு முறைமை இல்லா பின்னம் தான் இருக்குது. இது ஒரு முறைமை இல்லா பின்னம் தான். இந்த முப்பதில் ஐந்தை நான் வந்து அதுக்குள்ளே ஐந்து ஐந்து, அதாவது ஐந்தில் ஒன்றுக்குள்ள ஐந்து அஞ்சாக செட் பண்ணுன்றா ஆறு, முழுசாக ஆறு தான் வரும், அதை விட மீதி ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் அஞ்சு அஞ்சாக பிரித்தோம்னா ஆறு முப்பது சைவர் மீதி இல்லை அப்படின்றால், இது இந்த விடை பின்னம் கலப்பு எண் இல்லை, இது ஒரு முழு எண் விடையாக வரும். வரக்கூடாண்டு இல்லை, முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் மாற்றும் போது சில வேளைகளில் முழு எண்ணே விடையாக வரலாம். நீங்கள் முழு எண்ணாக கொடுக்க வேண்டியதான், இதில் ஒரு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மீதி இல்லைன்னா சந்தோஷமான விஷயம், ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அடுத்ததாக அடுத்த வீடியோவில், இது வடிவாக விளங்கி கொண்டீங்களன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பின்னங்களை ஏன் போமாசி எடுத்து கூட்ட வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம்.